எப்பெல்லாம் பாளையத்துக்குள்ள தேவனை தேடுறதை விட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள ஜனங்க போறாங்களோ, கலியாட்டத்துக்குள்ள போறாங்களோ, சபை ஆட்டத்துக்குள்ளேயும் பாட்டத்துக்குள்ளேயும் போகுதோ, அப்பவே அது ஒரு சிம்டம், ஒரு அடையாளம், சபைக்குள்ள தேவன் இல்லைன்றது கருத்தியம். சபைக்குள்ள தேவன் இருந்தால் ஆராதனை இருக்கும், சபைக்குள்ள தேவன் இருந்தால் அங்கே தூப வர்க்கம் இருக்கும், சபைக்குள்ள ஆராதனை இருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற முறைமைகள் இருக்கும். ஆனால் சபைக்குள்ள எப்போ புசிப்பும் குடிப்பும் களியாட்டமும் உள்ள வருதோ, அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள், உட்கார்ந்து புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள், விளையாட எழுந்தார்களாம். அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் இருக்குது. அப்போ சபை புசிப்பும் குடிப்புக்கு நேரா போயிருச்சு. ஆனா பவுல் சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல, நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பெரும்பான்மையான சபைகள், பெரும்பான்மையான விசுவாசிகள் புசிப்பும் குடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி? பர்த்டேஸு, மேரேஜ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, மென்ஸ் டே, அத்தனை டேவும் சர்ச்சுக்குள்ள இருக்கு, சபைக்குள்ள இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டேவும் கிடையாது, சபைக்குள்ள இருந்தது ஒன்னே ஒன்று பைபிள் ஸ்டடி மட்டுமே. இப்ப சபைக்குள்ள எல்லாருக்கும் எல்லா கலியாட்டமும் ஆட்டம் பாட்டம் சபைக்குள்ள என்ன ஆகுற நான், அதாவது ஆராதனையில ஆடுறவங்களை விட்டுருங்க, அது நம்ம தப்புன்னு எத்தனையோ தடவை சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது, பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சு அதுல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எது ஆவிக்குரிய பாட்டு தான், போடுற பாட்டு ஆவிக்குரிய பாட்டு தான், கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனா உள்ள இருக்கிறது பொண்ணு கண்ணுக்குட்டி. சபையில இருக்கிற புல்பீட்டை ஓரமா வைக்கார வச்சுட்டு புல்பீட்டுக்கு மேல பர்த்டே கொண்டாடுற பர்த்டே பேபி, அதாவது நான் சொல்றது அந்த பர்த்டே பேபினா நீங்க 1 வயசு 2 வயசு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் 35-45 வயசு பேபி, அதை கொண்டாந்து சேர்ல உட்கார வச்சுட்டு சுத்தி டான்ஸ் ஆடுறோம். எது புல்பீட்ல நடக்குது சம்பவம். இன்னைக்கு சபை கல்லர்களுடைய குகையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க, இதுல என்ன தப்பு, நாம சந்தோஷமா இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வந்தது. எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை கல்யாணத்துக்குள்ள போகாது, எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள போகாது. எப்ப டைம் கிடைக்குதோ அதை தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வேணும். அதுதான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற சபை. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, சபைகளுக்குள்ளே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் சபை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்கும் தெரியுமா, மேலே போயிருக்கிற இயேசு எப்ப கீழே வருவார்னு மலைக்கு கீழேயே காத்திருக்கிற யோசுவாக்களை போல தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்திருக்கிறார். யோசுவா கீழேயே உட்காந்துருக்கிறான் மலைக்கு கீழே. அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை பாருங்க, மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனா ஆசாரிப்பு கூடாரம் வாசல்ல உட்காந்துருப்பான், மோசே மலைக்கு போனா மலைக்கு கீழே உட்காந்துருப்பான். ஏன், மேலே போயிருக்கிற மோசே என்னைக்கு இருந்தாலும் கீழே வருவாரு, விசுவாசத்துடன் அவன் காத்திருக்கிறான். ஒருவேளை மோசே ஆசாரிப்பு கூட பாளையத்துக்கு போயிட்டாலும் அந்த ஆசாரிப்பு கூட வாசல்லையே யோசுவா உட்கார்ந்திருக்கிறான். காரணம், என்னைக்கு இருந்தாலும் தேவன் இந்த ஆசாரிப்பு கூடத்து மேல் நிழலாடுவார். அதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம், ஸ்தானம், எப்பவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்படிங்க ஜபம் வேத வாசிப்பு இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியுமா, நமக்கு கொஞ்சம் ரெக்ரியேஷன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நான் சொல்றது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியாது. நீ தேவனோடு கூட நடக்கிற ஒரு விசுவாசியாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஊழியக்காரனாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு விசுவாசியாய் இருந்தால் உனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கும் அதை தியானிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் நேரம் பத்தாது, நேரம் பத்தாது, ஊழியம் பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. நம்ம வந்து அந்த அளவுக்கு, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தியானிக்கலாமே, இன்னும் வேத வசனம் தியானிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு மறைபொருள் கிடைக்குமே, உங்கள் வாஞ்சை வசனத்தின் மேலேயே இருக்கும், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும், வேற எதை பற்றியுமே சிந்திக்காது. அதான் சொல்றேன், நாம தேவனோட வாழ்ற வாழ்க்கை என்பது not an entertainment, it's a transformation.